அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதமாக குறுந்தொகையின் 356 பாடலை காணலாம் என்று கருதுகின்றேன். இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் கயமனார் என்பவர். இங்கே செவிலித்தாய் கூற்றாக இந்த பாடலை கயமனார் அமைத்திருக்கிறார். இந்த பாடலில் உள்ள செய்தி என்னவென்றால், தலைவன் தலைவி ஆகிய இருவரிடமே காதல் அரும்பி அது போதாகி பின்பு மலராகி திருமணம் என்று சொல்லி வரும்பொழுது அங்கே இரு வீட்டாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே தலைவனும் தலைவியும் உடன்போக்கு செல்கிறார்கள். அப்படி உடன்போக்கு செல்லும் பொழுது அவர்கள் பாலியலத்து வழியாக செல்வதாக புலவர்கள் கற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையிலே அந்த செவிலித்தாய், அதாவது தலைவியை வளர்த்த தாய், என் மகள் இந்த பாலை நிலத்திலே செல்லுகின்ற வலிமையை எவ்வாறு பெற்றாள் என்று வியப்பாக சொன்ன ஒரு கூற்றாக இந்த பாடலை ஆசிரியர் அமைத்திருக்கிறார். இந்த பாடலை படித்து அதனுடைய பொருளை காண்போம். நிழல் ஆன்று அவிந்த நீரில் ஆரிடை கழலோன் காப்ப கடுகுபு போகி அறுசுனை மருங்கின் மருகுபு வெந்த வெவ்வெம் கழுழி தவ்வென குடுக்கிய யாங்கு வல்லுநல்கொள் தானே ஏந்திய செம்பொன் புனைகலத்து அம்புரி கலந்த பாலும் பலையென உண்ணாள் கோலமை குறுந்தொடி தளிரண்ணோளே என்று சொல்லுகிறாள். அதாவது இவள் எவ்வளவு பெரிய செல்வ குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் குழந்தை என்பதை மிக அருமையாக செவிலி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்னா, இவள் ஏந்திய செம்பொன் புனை கலம் அப்படின்னா, இந்த செவிலித்தாய் கையில சிறந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்திலே அம்பொறிகலந்த பால், பாலை பொறியை வந்து பாலிலே கலந்து அவ்வளவு மென்மையாக இருக்கின்ற அந்த உணவு. ஆக பாலிலே பொறியை கலந்தால் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி பாலிலே பொறியை கலந்து அதை அம்மா சாப்பிடுமா, என் கண்ணு சாப்பிடுமா, என் தங்கம்ல, என்ன ஐயா, எங்க ஐயா இல்ல, என்னை பெத்த அம்மா இல்ல என்றெல்லாம் சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுத்தா கூட, போம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, வேண்டாம்மா அப்படின்னு சொல்லுவாளாம் எப்ப சின்ன வயதுல. ஆக செம்பொன் புனைகலத்து அம்பொறி கலந்த பாலும் பல உண்ணாள். ஆக இந்த பாலும் ரொம்ப அதிகமா, என்ன குடிச்ச அளவுக்கு போதும் என்று சொன்னவள். அப்படி அவள் இளமையிலே இருந்தவள் யாங்கு வல்லுநர்கள் எப்படி இவ்வளவு வலிமையை பெற்றாள், எப்படி வலிமையை பெற்றாள் என்று சொன்னால், தலைவனோடு புறப்பட்டு செல்கிறாள். அப்படி தலைவனோடு புறப்பட்டு செல்கின்ற அந்த பகுதி எப்படி இருக்கிறது, நிழல் ஆன்று அவிந்த, நிழலே இல்லாத பாலைநல பகுதி. நிழல் ஆன்று அவிந்த, ஆக நிழல் என்பது சிறிதும் இல்லாமல் அற்று போயிருக்கின்ற, நீர் இல் ஆரிடை தண்ணீர் கூட இல்லாத நெடுவழி, அந்த நெடுவழியிலே கழலோன் காப்ப அவளுக்கு ஒரே நம்பிக்கை வீரக்கழல் அணிந்திருக்கின்ற அந்த தலைவன், அந்த தலைவன் காத்து விடுவான் என்ற எண்ணத்தோடு கடுகுபு போகி அந்த பாலை நிலத்திலே விரைந்து சென்று அறு சுனை மருங்கின் நீர் வற்றி போன அந்த சுனையிலே, ஆக தண்ணீரே கிடைக்காத பகுதி, அப்படி தண்ணீரே கிடைக்காத பகுதியிலே நீர்த்தாகம் எடுக்கிறது என்று சொன்னால், அங்கே நீர் வற்றி போன ஒரு சிறு நீரூற்று, அந்த சிறு நீரூற்றிலே மருகுபு வெந்த வெவ்வங்கழுலி அப்படின்னா என்ன பொருள்னா, பல்வேறு விதமான விலங்குகள் எல்லாம் கூட வந்து கலக்கி விட்டு போன வெப்பமாக இருக்கின்ற கலங்கிய நீர், அந்த கலங்கிய நீரை தவ்வென குடுக்கிய அதை உறிஞ்சி ஓசை உண்டாகுமாறு குடிக்கின்றாளாம். குடிக்கிய என்பது செய்யே என்ற வாய்பாட்டு வினையச்சம். இப்படி குடிக்கின்ற அளவுக்கு யாங்கு வல்லுநர்கள் இவளுக்கு எப்படி இவ்வளவு வலிமை வந்தது என்று சொல்லி அந்த செவிலித்தாய் மிகவும் வியப்படைகிறாள். ஆக இளம் வயதிலே பொற்கிண்ணத்திலே பாலையும் பொறியையும் கலந்து அதை ஊட்டினால் கூட
உண்டமாட்டேன் என்று அடம்பிடிக்கின்ற அந்த பெண் இன்றைக்கு தன் காதலனோடு நீண்ட பாலைவன வழியிலே தண்ணீரே இல்லாத பகுதி, அடுத்து நிழலே இல்லாத பகுதி, அதில் அவன் மட்டுமே காப்பான் என்று நம்பிக்கொண்டு அங்கே நீர்த்தாகம் எடுக்கும் பொழுது கலங்கி இருக்கின்ற அந்த சுனைநீரை உண்ணுகின்ற அளவுக்கு இந்த வலிமையை எப்படி பெற்றாள் என்று சொல்லி அந்த செவிலித்தாய் ஆச்சரியப்படுகிறாள். அப்படி ஆச்சரியப்பட்ட ஒரு கூற்றுதான் இந்த செவிலித்தாய் கூற்று. ஏனென்று சொன்னால், ஒரு தலைவிக்கு தன்னுடைய மனத்துக்கு விருப்பமான தலைவன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் கடப்பாள் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக மீண்டும் பாடலை படிக்கின்றேன். நிழல் ஆன்று அவிந்த நீரில் ஆறிடை. ஆறிடைனா நீண்ட தூரம் அர்த்தம். நிழல் ஆன்று அவிந்த, நிழல் முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டேன்னு அர்த்தம். ஆனா ஏன்னா பாலைவனத்துல எல்லாமே பட்டு போயிருக்கும் மரங்கள்லாம். ஆக நிழல் ஆன்று அவிந்த நீரில் ஆறிடை கழலோன் காப்ப கடுகுபு போகி அரு சுனை மருங்கின் மருகுபு வெந்த வெம் வெங்கழுழி தவ்வென குடுக்கிய யாங்கு வல்லுநர்கள் தானே ஏந்திய செம்பொன் புனைகலத்து அம்பொறி கலந்த பாலும் பல என உன்னாள் கோலமை குறுந்தொடி தளிரண்ணோளே என்று சொல்லி அந்த மகட்போக்கிய செவிலித்தாய் உரைத்த கூற்றாக இங்கே அமைத்திருக்கின்றார். ஆக ஒரு தலைவியை பற்றி செவிலித்தாய் வியந்த ஒரு பாடல் என்று சொல்லி இதன் இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.